சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை ஒதுக்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி சேலம் திருச்சி சாலையில் வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் வாபூசி மார்க்கெட்டில் கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள போஸ் மைதானத்தில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாபூசி மார்க்கெட்டில் கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் புதிய வியாபாரிகளுக்கு கடைகள் வழங்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து வாபூசி மார்க்கெட் வியாபாரிகள் சேலம் திருச்சி சாலையில் நேரு கலையரங்கம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.